ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 30/7/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒரே ஒரு பாபா மட்டும்தான் துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்குற வல்லலாக இருக்கிறார். உங்களுடைய அனைத்து துக்கத்தையும் அவர் மட்டும்தான் நீக்க முடியும். எந்த மனிதனாலையும் யாருடைய துக்கத்தையும் நீக்க முடியாது. ஒரு மனுஷனோட துக்கத்தை கூட நீக்க முடியாது. அப்புறம் எப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய துக்கத்தை நீக்க முடியும்? அது பாபாவால் மட்டும்தான் முடியும். கேள்வி, இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் அசாந்தி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? எப்படி அதில் அமைதியை எடுத்துகிட்டு வர முடியும்? பாபா சொல்கிறாரு, இத்தனை வழிமுறைகள் இருந்தால் அசாந்தி இல்லாமல் என்ன இருக்கும்? இல்லை ரெண்டு மாடு ஒன்றா போனால் தான் வண்டி ஒன்றா போகும். ரெண்டு மாடும் ஒவ்வொரு பக்கம் இழுத்துட்டு போனால், அதேமாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பெரிய குழந்தை ஒரு பக்கம், சின்ன குழந்தை ஒரு பக்கம் இருந்தால் எப்படி அமைதி இருக்கும்? ஆனால்தான் அமைதியின்மை இருக்குது. இந்த கலியுக இறுதியில் அவ்வளவு வேற்றுமை வந்ததுனால தான் அசாந்தி, அத்தனை பிரிவுகள் வந்ததுனால தான். கேட்டால் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படி தான் இருக்கணும், அது அதுதான் இருக்க முடியாதே. அது தெரிஞ்சிட்டு தானே அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணுறாங்க, மதத்தை வச்சு ஜாதியை வச்செல்லாம். ஸோ பாபா வந்து அந்த ஒரே ஒரு உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அப்போ தான் அமைதியே உருவாகுது. அந்த ஒரு தர்மம் மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யத்தில் அமைதி இருந்தது. ஏன்னா அது தூய்மையான தர்மமாக, தூய்மையான கர்மம் கொண்டவர்களாக அவங்க இருந்தாங்க. அதனால் அமைதி இருந்தது. நன்மை செய்யக்கூடிய தந்தை மீண்டும் அந்த புத்தம்புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். அசாந்தியுடைய பேர் அடையாளமே அங்கே கிடையாது. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா அங்கே இருக்கிறதும் ஒரே ஒரு தர்மம், அதுவும் தூய்மையான தர்மம். உருவாக்குனதோ நன்மை செய்யக்கூடிய தந்தை, அதனால தான் அங்கே அசாந்தி கிடையாது. மற்றபடி இங்கே வந்து அமைதி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை உட்கார்ந்து ஆன்மீக குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஒரே ஒரு ஆன்மீக தந்தை தான் ஞானக்கடல் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு ஆன்மீக தந்தை தான் ஞானக்கடல். இது வந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கப்படுது. மும்பையில் நிறைய சமூக பணியாளர்கள் இருக்கிறாங்க. சமூக பணியாளர்கள்ன்றோட சமூக பணி, சமூக சீர்திருத்தவாதிகள், அவங்க தொடர்ந்து அவங்களுக்குள்ள சந்திப்பு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மும்பையில் ஜென்ரலாகவே மீட்டிங் நடக்கிற இடத்திற்கு பேர் வந்து பாரதிய வித்யா பவன். அந்த இடத்துல தான் மீட்டிங் நடக்கும். ரெண்டு விதமான ஞானம் இருக்குது. ஒன்று உலகியல் ஞானம், அது வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடங்கள்லாம் கொடுக்கப்படுது. அதை வந்து வித்யா பவன் அப்படின்னு சொல்லுவோம். அது இல்லாமல் இன்னொன்றும் இருக்கும். இல்லை, ஸ்கூலில் கொடுக்கப்படுற ஞானம் இல்லாமல் இன்னொரு ஞானமும் கண்டிப்பாக இருக்கும். அது என்னன்னு தான் மனிதர்களுக்கு தெரியல. அதுதான் ஆன்மீக ஞான பவன். ஸ்கூலில் வந்து ஆன்மீக ஞானத்தை கொடுக்கறது கிடையாது. ஞானம் அப்படின்னா அறிவு. ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவை மட்டும்தான் ஞானக்கடல் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். ஸ்ரீ கிருஷ்ணரை ஞானக்கடல்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமை வேறு, சிவபாபாவுடைய மகிமை வேறு. முக்கியமாக
வித்தியாசப்படுத்துறது அந்த ஞானம்தான். கிருஷ்ணருக்கு அந்த ஞானம் இருக்காது. பாரதவாசிகளோ குழம்பி போயிருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் தான் கீதையின் பகவான்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் வித்யாபவன் திறந்துட்டு இருக்கிறாங்க, கீதா பாடசாலை. ஆனால் அவங்களுக்கு பாவம் அதோடைய அர்த்தமே தெரியல, எதையுமே புரிஞ்சிக்கல. ஞானம்னாலே கீதையின் ஞானம்தான் இல்லை. வித்யாபவன்ட்டு ஸ்கூலுக்கு பேர் வைக்கிறாங்க, ஆனால் வித்யான்றது ஞானம், ஞானம்னாலே கீதை தான்றார். ஒரே ஒரு சிவத்தந்தை தான் அந்த ஞானத்தின் கடல், அவர்கிட்ட தான் அந்த ஞானம் இருக்குது. மனிதர்களுக்கு இந்த விஷயமே தெரிகிறது கிடையாது. உண்மையிலே பாரதவாசிகளுடைய வேத சாஸ்திரம் அந்த ஒரு பகவத்கீதை, அதுதான் அனைத்து வேதங்களின் ஞான சிரோன்மணியாக இருக்குது. ஸோ பாரதத்தின் வேதம்னா அது கீதை மட்டும்தான். ராமாயணம் சொல்லலாம், பாகவத புராணம் சொல்லலாம், மகாபாரதம் சொல்லலாம், ஆயிரம் சொல்லலாம், ஆனால் உண்மையில் பாரதத்தின் வேதம் கீதை மட்டுமே. யாரை கடவுள்னு சொல்கிறது? அது கூட பாவம் பாரதவாசிகளுக்கு தெரியல. தெரியாதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணரை ராமரை ஏன் தங்களையே கூட பரமாத்மான்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் தமோ பிரதான உலகம்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இது ராவண ராஜ்யம். இதை எப்போ நீங்கள் மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறீங்களோ அப்போ சொல்லுங்கள், சிவபகவான் மகாவாக்கியம்னு சொல்லி சொல்லுங்கள். நாங்கள் சொல்கிறதான் நினைக்கக்கூடாது, அவங்க சிவன் சொல்கிறார். கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி சொன்னீங்களே, நாங்கள் இல்லைங்க கடவுள் சொன்னார். கடவுள் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம். ஸோ அப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ண மறுபடி கடவுள் சொல்கிறார், கடவுள் சொல்கிறாருன்னும்பொழுது அவங்க மனசில் ஆழமாக பதியும். முதல்ல ஒரே ஒரு பரமபிதா பரமாத்மாவை மட்டும்தான் ஞான கடல் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அவர் தான் சிவன். அவருடைய பிறந்த நாளை இரவில் கொண்டாடுறோம், சிவராத்திரின்ட்டு. ஆனால் யாராலையும் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. கண்டிப்பாக சிவன் வந்திருக்கணும் தானே, அதனால தானே கொண்டாடுறோம். அவர் ஒரு இரவில் வந்திருக்கிறார், அதனால் சிவராத்திரின்னு கொண்டாடுறோம். ஆனால் சிவன் யாருன்னு தெரியாது, அவர் வந்தது எந்த இரவுனும் யாருக்கும் தெரியாது. பாபா சொல்கிறாரு, அனைவரின் பகவான் ஒருவர் தான். ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு கடவுள், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு கடவுள், ஆளுக்கு ஒரு கடவுள்லாம் கிடையாது. எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்களே. அனைத்து ஆத்மாக்களின் இல்லையா, எல்லா ஆத்மாக்களும் சகோதரர்கள்னால் ஒரு அப்பாவுடைய குழந்தைன்னு அர்த்தம். அந்த ஒரு அப்பா தான் பரமபிதா பரமாத்மா. அவர் தான் ஞான கடலாக இருக்கிறார். இந்த ஞானம் தேவதைகளிடம் கூட கிடையாது. எந்த ஞானம்? கடவுளை பற்றிய, படைப்பை பற்றிய ஞானம். இப்போ ஆதி காலத்து ரிஷி முனிவர்கள் கூட எதுவுமே தெரியலன்னு தான் சொன்னாங்க. அந்த பழமையான புராதன அப்படின்னு சொல்கிறாங்களே, அதோடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதோடைய அர்த்தம் என்ன? தங்க யுகம், வெள்ளி யுகம்னு அர்த்தம். புராண காலத்தில் அப்படின்வாங்க. புராணம்னா பழையன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம புராணம் நடந்த காலத்தில் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி நடந்த காலம்னா அது சத்தியுகம் திரேதாயுகம் தான். ஆனால் அந்த புராணத்தில் உள்ளது நடக்கலை, அதில் எழுதப்பட்ட கேரக்டர்கள் வாழ்ந்த காலம் அது. தங்க யுகத்தை புது உலகம்னு சொல்கிறோம். அங்கே எந்த ரிஷி முனிவர்களும் கிடையாது அப்போ வந்து எழுதுறதுக்கு. ரிஷி முனிவர்கள்லாம் பிறகு,
துவாபரயுகத்தில் வராங்க. துவாபரயுகத்தில் தான் இதெல்லாம் எழுதுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட இந்த ஞானம் கிடையாது. தெரியாது தெரியாது, கடவுளை பற்றியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க எழுதிய வேதத்தை படித்த பாரதவாசிகளுக்கு மட்டும் எப்படி தெரியும் கடவுளை பற்றியோ அல்லது படைப்பை பற்றியோ? ஏன்னா இப்போ தமோகுணியாக வேறு ஆயிட்டாங்க. அந்த ரிஷிகள் முனிகள் வந்து ரஜோகுணமாக இருக்கும்போது வந்தவங்க துவாபரயுகத்தில். இப்போ கலியுகத்து மனிதர்களுக்கு என்ன தெரியும்? சயின்ஸோடைய கர்வம் அவ்வளோ இருக்குது. பாரதம் இப்போத்தைய அறிவியல் வளர்ச்சியினால் சொர்க்கமாகிட்டதாக அவங்க நம்புகிறாங்க. இதுதான் மாயையுடைய பகட்டு. இது வந்து ஒரு விளையாட்டு, பாம்பே அப்படிங்கிறதுடைய வீழ்ச்சியின் விளையாட்டாக நாடகமாக போடுவாங்களாம். இந்த நேரத்தில் பாரதத்தின் வீழ்ச்சினும் சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாரதம் இப்போ சொர்க்கமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உண்மையில் பாரதத்துடைய எழுச்சி தங்கயுகம், இப்போ பாரதத்துடைய வீழ்ச்சி இந்த கலியுகம். இது ஒன்றும் சொர்க்கம் கிடையாது, மாயின் பகட்டு தான் இருக்குது. அது முடிய போகுது. ஏரோப்ளேனு, மாளிகைகள், வண்ண வண்ண விளக்குகள், இதையெல்லாம் பார்த்து சொர்க்கம்னு சொல்லிடுறாங்க. இல்லை பெரிய பெரிய நகரங்களில் கடை வீதிகள்லாம் பார்த்திங்கன்னா வண்ணமயமான விளக்கெல்லாம் இருக்கும், அதுக்காக அது சொர்க்கம்னு நினச்சிக்கிறாங்க. யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இருந்து இதிலிருந்து கூட அவங்களால் ஒரு விஷயம் புரிஞ்சிக்க முடியல. அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார்னா அப்போ இது சொர்க்கம் இல்லை தானே, வேறு ஏதோ தானே சொர்க்கம். அது கூட அவங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் இது சொர்க்கம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுதான் ராவணனுடைய கவர்ச்சி. எல்லையற்ற தந்தை நமக்கு இப்போ சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கிறார். இந்த நேரத்தில் மாயைக்கும் கடவுளுக்கும் இடையில், அசுர உலகத்துக்கும் ஈஸ்வரிய உலகத்துக்கும் இடையில் சண்டை நடந்துட்டு இருக்குது. டக் ஆஃப் வார் இல்லையா, அந்த கயிறை பிடிச்சி இந்த பக்கம் இழுப்பாங்க, அந்த பக்கம் கும்பலாக இழுப்பாங்களே, அந்த மாதிரி மாயின் உலகம் பிடிச்சி இழுக்குது, பாபாவுடைய உலகம் பிடிச்சி இழுக்குது. ஸோ மாயை பக்கத்தில் இருந்த நிறைய பேர் இங்கே வராங்க, இங்கேருந்தும் நிறைய பேர் அங்கே போயிடுறாங்க, மாயின் கவர்ச்சியில் விழுந்துடுறாங்க. ஸோ இதுவும் பாரதவாசிகளுக்கு நம்ம புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது. இன்னும் நிறைய துக்கம் வர வேண்டி இருக்குது, கண்டிப்பாக வரும். சொர்க்கம் தங்க யுகத்தில் தான் இருக்குது, இரும்பு யுகத்தில் இருக்க முடியாது. யாருக்குமே இந்த மங்களகரமான சங்கம யுகம் எது அப்படின்னு தெரியாது இல்லையா. இப்போ சொர்க்கம் கிடையாது, அவங்க சொர்க்கம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு ஒரு யுகம் இருக்குது, அதுதான் சங்கம் யுகம், அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. பாபா சொல்கிறாரு, இந்த ஞானம்தான் பகல், பக்தியோ இரவு. மனிதர்கள் பக்திங்கிற இரவில் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. எத்தனை வேத சாஸ்திரங்களை படிக்கிறாங்க கடவுளை சந்திக்கிறதுக்காக. பிரம்மாவின் பகல் இரவு அப்படின்னா அது பிராமணர்களுக்கும் பகல், பிராமணர்களுக்கும் இரவு இல்லையா. பிரம்மாவின் பகல் சத்யுக திரேதாயுகம், பிரம்மாவின் இரவு துவாபரயுக கலியுகம். இப்போ வேத சாஸ்திரங்களை படித்தா கடவுளை அடையலாம், கோயிலுக்கு போனால் கடவுளை அடையலாம், இமயமலையில் போய் தவம் பண்ணால் கடவுளை அடையலாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால்
எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் கடவுளை அடைய முடியாது. அவரே வந்து இந்த ஞானத்தை கேட்கும்போது ஏற்றுக்கிட்டால் தான் உண்டு. அவர் வந்துட்டாருன்னு சொல்கிறோம், இதை விட்டுட்டு மக்கள் பக்தி செய்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. பிராமணர்களோ பிரம்மாவின் உண்மையான வாய்வழி படைப்புகள். மற்றபடி அந்த லௌகீக பிராமணர்கள், கலியுக பிராமணர்கள் வந்து இரும்பு யுகத்தின் ஸ்தூல படைப்புகள், காமத்தினால் பிறந்தவர்கள், கர்ப்பத்தின் மூலம் பிறவி எடுத்தவர்கள். ஆனால் நாம் காமத்தினாலும் பிறக்கலை, கர்ப்பத்தினாலும் பிறக்கலை, பிரம்மாவின் வாய் வழியாக ஞானத்தை கேட்டு பிறக்கிறோம். அதனால்தான் இருக்கிறதுல மிக உயர்ந்த ஜென்மம் இதுன்னு சொல்லப்படுது. நீங்கள் மிக உயர்ந்த சங்கமயுக பிராமணர்கள், ஆனால் இந்த ரகசியம் வேறு யாருக்குமே தெரியாது. இது தெரிந்தால் மட்டுமே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதே அவங்களுக்கு புரியும். கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத அப்போ தான் உணர்வாங்க. சொர்க்கமாக இருந்த பாரதம் சதோப்பிரதானமாக இருந்தது சொர்க்கமாக இருக்கும்பொழுது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, நரகம் ஆயிடுச்சு. அதனால தான் நாம் இப்போ நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அங்கே தான் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும். இங்கே யார் வீட்லையாவது அமைதியும் ஆனந்தமும் இருக்குதா? எத்தனை நோய்கள், பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. சொர்க்கத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்படி மக்கள் தொகையை குறைத்து அமைதியை குறைக்க, சாரி அசாந்தியை குறைக்கிறதுன்னு நீங்கள் புரிய வைக்க முடியும். இல்லை இவங்க மக்கள் தொகை குறைக்கிறதுக்காக குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் எடுத்தாந்தாலும் மக்கள் தொகை அதிகமாக தானே ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி நாளுக்கு நாள் அசாந்தியும் அதிகமாகிட்டு தானே இருக்குது ஒட்டுமொத்த உலகத்துலேயும். புது உலகத்தில் மட்டும்தான் அமைதி இருக்கும். ஸோ அந்த சொர்க்கத்தில்தான் அமைதியான ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருக்கும். இப்போ இருக்கிறதுக்கு பேர் இந்து தர்மம்னு சொல்லிட்டாங்க, அசாந்தியான தர்மம், அசுத்தமான தர்மம். ஸோ இதை போய் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்ல முடியாது. இந்துஸ்தான்ற பெயர் காரணத்தினால, பாரதத்துக்கு இந்துஸ்தான்னு பேர் அப்போ இருந்ததுனால, அப்போ அவங்க தங்களை இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்ன்ற அர்த்தத்தில் இந்துக்கள்னு சொல்லிட்டாங்க. அது தர்மத்தின் பேர் கிடையாது. தமிழ்நாட்டில் வசித்தா தமிழர்கள், அதனால் தமிழர்ன்றது மதமா? உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு ஒரு தர்மம் இருந்தது. அப்போ தான் முழுமையான தூய்மையும் ஆனந்தமும் அமைதியும் ஆரோக்கியமும் செல்வமும் அளவற்று இருந்தது. எல்லாமே அங்கே அளவற்று இருந்தது, நிரம்பி வழிந்தோடியதுன்னு சொல்லலாம். பாலாறு தேனாறு ஓடியதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இப்போ மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, நாம் எவ்வளோ அழுக்காக இருக்கிறோம், பதித்த பாவனையே வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த பதித்த பாவனர்? யார் அந்த பதித்த பாவனர்? ஸ்ரீகிருஷ்ணரை சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதித்த பாவன ரகுபதி ராகவ ராஜாராம், பதித்த பாவன சீதாராம்னு வரும் இல்லையா. ஆனால் ராமாயணத்திலே பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர் ராமர்கிட்ட கங்கைக்கு அழைச்சிட்டு போய் இதுதான் பதித்த பாவனி, இதுக்கு பூஜை செய்யுங்கன்னுவர். அப்போ அந்த ராமரும் பதித்த பாவனர் கிடையாதுன்னு நிரூபணமாகுது இல்லையா. திரேதாயுக ராமரும் பதித்த பாவனர் கிடையாது. அப்போ இங்கே ராமருன்றது சிவத்தந்தை, கங்கை கிடையாது, கிருஷ்ணர் கிடையாது, ராமர் கிடையாது. பரமபிதா பரமாத்மா யாரை நம்ம ஞான கடல்னு சொல்கிறோமோ அவர் தான் பதித்த பாவனர். ஏன்னா அந்த ஞானத்தை கொடுத்து தான் நம்மை தூய்மையாக்குறார். மற்றபடி நிஜத்திலையும் சரி, ராமாயண மகாபாரத கதையிலையும் சரி, ராமரும் கிருஷ்ணரும்
குருகுலத்துக்கு போய் படிப்பாங்க. அப்போ அவங்க ஞானக்கடல் எதுக்கு போய் படிக்கணும்? அப்போ அவங்களுக்கு அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது தானே தெரியும். ஆனால் இங்கே நமக்கு பரமாத்மா தான் நடத்துகிறார். இந்த ஞானத்தை தான் படிப்புன்னு நாம் சொல்கிறோம். எல்லாமே இந்த கீதை ஞானத்தை பொறுத்து தான். நாம் கண்காட்சி நடத்துகிறோம், மியூசியம் நடத்துகிறோம், ஆனாலும் மனிதர்களுக்கு பிரம்மகுமாரிகள் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. பிரம்மகுமாரிகள் பிரம்மகுமாரிகள்னு ஆயிரம் தடவை சொன்னாலும் அது பிரம்மாவுடைய குழந்தைகளாச்சு. அப்போ யார் பிரம்மா, இவங்க எப்படி பிரம்மாவுக்கு குழந்தை ஆனாங்க, அதை பற்றி அவங்க யோசிக்கிறதே கிடையாது. இது ஏதோ ஒரு புது மதம் பிள்ள இருக்குது, புது வழிப்பில் இருக்குது அப்படி நினச்சிக்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய விஷயங்களை கேட்குறாங்க, ஆனால் எதையும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. பாபா சொல்கிறாரு, முற்றிலும் தமோ பிரதான கள்ளு புத்தியுடையவர்களாக ஆகிட்டாங்க. இந்த ஞானத்தை கேட்டால் கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க, ஏன்னா அவ்வளோ தமோ பிரதானம். இல்லை எத்தனை பேர் 7 நாள் கோர்ஸு எடுத்திருப்பாங்க, கண்காட்சி பட விளக்கம் கேட்டிருப்பாங்க, ஆனால் அத்தனை பாபா குழந்தைங்களாக இருக்கிறாங்க. அப்போ ஏன் புரியல அப்படின்னா தமோ பிரதான புத்தி. எல்லோருக்கும் சயின்ஸோடைய அகங்காரம் இதெல்லாம் எங்கெங்கே நம்புகிற மாதிரி இருக்குது, ஏன்னா சயின்ஸ் அப்படி பண்ணிடுச்சு. இல்லையா, சயின்ஸோடைய அகங்காரம், சயின்ஸுனால் வந்த அகங்காரம், அதுதான் பிரச்சனை. ஆனால் அந்த சயின்ஸுனால் அவங்க தங்களையே அழிச்சிக்க போகிறாங்க, அதனால தான் அவங்கள கல் புத்தி உடையவர்கள்னு சொல்லப்படுது. அவங்கள யாரும் தெய்வீக புத்தி கொண்டவர்கள்னு சொல்ல முடியாது. தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு வெடிகுண்டை உருவாக்குறாங்கன்னா அவங்கள எப்படி நீங்கள் தங்க புத்தி உடையவர்கள்னு சொல்ல முடியும்? மற்றபடி சங்கர் ஒன்றும் உலகழிவை ஏற்படுத்துறது கிடையாது. அந்த மனிதர்கள் தங்களை அழிச்சிக்கிறதுக்கு தாங்களே எல்லாத்தையும் உருவாக்கி வைக்கிறாங்க. ஆனால் தமோ பிரதான கல்லு புத்தி உடையவர்களால் எதையுமே புரிஞ்சிக்க முடியல. அவங்க உருவாக்குற எல்லாமே இந்த பழைய உலகத்தை அழிக்கிறதுக்காகத்தான். எப்போ இந்த பழைய உலகத்தின் அழிவு நடக்குதோ அப்போதான் புது உலகத்தின் வெற்றி அடைய முடியும். இல்லை முதல்ல ஐயோ ஐயோன்னு சத்தத்திற்கு பிறகு தான் வெற்றி முழக்கம் கேட்கும்ன்றார். அந்த ஐயோ ஐயோன்னு அலரும்போது சொர்க்கம் பக்கத்தில் வந்துடுச்சின்றது மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதுதான் லௌகீகத்தை அலௌகீகமாக மாற்றுறது. இதன் மூலமாக ஞானத்தின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஞானம்ன்ற கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும். மனிதர்கள் பெண்களுடைய துக்கத்தை எப்படி நீக்கலாம், பெண்களுக்கு இத்தனை பிரச்சனை, பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் நடக்குதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய துக்கத்தை கூட மனிதர்களால் நீக்க முடியாது. ஒரே ஒரு தந்தை மட்டும்தான் துக்கத்தை நீக்குபவர், சுகத்தை வழங்குகிற வள்ளல். தேவதைகளை கூட அப்படி நீங்கள் சொல்ல முடியாது. தேவதைகள் வந்து துக்கத்தை நீக்கலை, ஏன்னா அவங்க இருக்கிறதே சுகம் நிரம்பிய உலகம், அங்கே யாருக்கு துக்கம் இருக்குது? அப்போ துக்ககர்த்தா சுககர்த்தான்றதெல்லாம் சிவபாபாவுடைய மகிமை. துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். ஸ்ரீகிருஷ்ணர் கூட தேவதை தான், அவரும் யாருடைய துக்கத்தையும் நீக்கலை. அவர் ஒன்றும் கடவுள் கிடையாது. ஆனால் பாவம் மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா, இஸ்கான்காரங்க சொன்னால் நம்புவாங்களா? ஆனால் யார் இதை புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பிராமணர்களாகி மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறாங்க.
யார் உயர்ந்த பதவி அடையணும்னு இருக்குதோ, யார் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க வெளிப்படுவாங்க. லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்தின் எஜமானர்களாக எப்படி ஆனாங்க, அப்படி என்ன காரியத்தை செஞ்சாங்க உலகத்துக்கே எஜமானர் ஆகிறதுக்கு? இந்த நேரத்தில் கலியுகத்தின் இறுதியில் எத்தனை தர்மங்கள் இருக்குது, எவ்வளவு அசாந்தி இருக்குது, ஆனாலும் அதை விடுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு யார் ஒரு பாபா கையை பிடிக்கிறாங்களோ, அவர் மட்டுமே உலகம்னு இருக்கிறாங்களோ, அவங்க தான் உலகத்தின் எஜமானர் ஆகிறாங்க. சொர்க்கத்தில் இத்தனை தர்மங்கள், இத்தனை வழிகள், அசாந்தி எதுவுமே இருக்காது. அங்கே போகிறதுக்காக வெயிட் பண்ணுற ரூமுக்கு பேர் தான் இந்த சங்கம யுகம். வெயிட்டிங் ரூமில் இருக்கிறோம், நாம் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம், பெட்டி படுக்கையெல்லாம் புண்ணிய கணக்காக சேர்த்து வச்சுட்டு இருக்கிறோம். மற்றபடி கலியுகத்துக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அது சதா மனத்தில் ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த சங்கமயுகத்தில் தான் பாபா வந்து சொர்க்கத்தின் ராஜா ஆகிறதுக்கான ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கிறார். கர்மம் விகர்மம் அகர்மம் பற்றிய ரகசியத்தை அவர் மட்டும்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆத்மாக்கள் இங்கே வராங்க, உடல் எடுத்து தன்னுடைய பாகத்தை நடிக்கிறாங்க. சத்தியுகத்தில் மனிதர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாமே அகர்மம், ஏன்னா அங்கே எந்த பாவக்கர்மமும் செய்ய போகிறது கிடையாது. அதே நேரத்தில் புண்ணிய கர்மமும் அங்கே கிடையாது. அங்கே என்ன புண்ணியம் பண்ண முடியும், யாருக்கு என்ன தானம் பண்ண முடியும், எல்லாருக்குமே எல்லாமே இருக்கும். அதனால் அங்கே புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது. ஒரே ஒரு தந்தை கலியுகத்தின் இறுதியில் பாவம் நிரம்பி இருக்கும் பொழுது கர்மம் அகர்மம் விகர்மம் பற்றிய ரகசியத்தை புரிய வைத்து அந்த விகர்மத்தை, அதாவது பாவக்கர்மத்தை அழிக்கிறதுக்கான வழியை சொல்லி கொடுக்கிறார். என் ஒருவனின் நினைவில் மட்டும் இருங்கள் அப்படின்ட்டு. நான் இந்த பிரம்மாவுடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மத்தில் கடைசி காலத்தில் நான் வருகிறேன், பாபா வந்துட்டாலே உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கணும். பிரம்மாவின் ரதத்தில் வந்திருக்கிற கிருஷ்ணர் அர்ஜுனன் ரதத்தில் எப்போ வராரு, மகாபாரத யுத்தத்துக்கு முன்னாடி. எதிர யுத்தம் ரெடியாக இருக்குது, அப்போ கீதா ஞானம் சொல்கிறார். அதே மாதிரி தான் பாபா பிரம்மா ரதத்தில் வந்துட்டாருனாலே உலகம் உலக அழிவு எதிரிலே இருக்குதுன்னு அர்த்தம். அழிவற்ற மூர்த்தியாகிய ஆத்மாவின் ரதம், பிரம்மா ஆத்மாவுடைய ரதம் அந்த உடம்பு. ஸோ அதனால் அந்த அழிவற்ற ரதம், அழிவற்ற சிம்மாசனம் அப்படின்னு அம்ரித்சரில் வச்சுருப்பாங்க. அது அங்கே மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மனிதனும் அழிவற்ற ஆத்மா உட்கார்ற அழிவற்ற சிம்மாசனம்தான். ஆத்மாக்கள் அழிவற்ற மூர்த்திகள் இல்லையா, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, உடம்பு தான், அதாவது உடலை பயன்படுத்தி ஆத்மா தான் பேசுறது எல்லாமே பண்ணுது. ஆனால் உடலை பயன்படுத்தி நகர்றதுனால உடம்பே நகருது, உடம்பே பேசுது, உடம்பே பார்க்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது அழிவற்ற மூர்த்தி ஆத்மாவின் உயிரோட்டமான சிம்மாசனம் இல்லை. இந்த சிம்மாசனம் அசையக்கூடியது, அசைகிறதுனால என்ன பண்ணிட்டோம் நாம், அதுதான் உயிர், அதுதான் நாம் அப்படின்னு தப்பாக புரிஞ்சிட்டோம். பாபா சொல்கிறாரு, நீங்கள் எல்லோருமே அழிவற்ற மூர்த்திகள் தான். அழிவு மரணம் உடலுக்குத்தான் வருது, ஆத்மாவுக்கு ஒருபொழுதும் வருவதில்லை எனும்பொழுது எதுக்கு துக்கம், எதுக்கு துக்கம்? சரி, என் மரணத்துக்காக துக்கம் இல்லை,
என் குடும்பத்தில் இருக்கிறவங்க மரணத்தினால துக்கம் வரும் தானே பாபா சொல்கிறார். இதுக்கு முன்னாடி இறந்தியே, இப்போ இந்த உடம்புக்கு பாதுகாப்பாக உன்னை இட்டாந்து விட்டனே, ஸோ அப்போ எதுக்கு துக்கம்? அவங்க இல்லாட்டினாலும் உன்னை பாதுகாக்கிறவங்க இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த அசைக்க முடியாத நிச்சய புத்தியை வர வைக்கிறது தான் இந்த சங்கமேகம். அதனால தான் எல்லா உறவையும் விட்டுட்டு நீ என் ஒருவனை பிடி, உனக்கு தெரியும் பாபா என்னென்ன பண்ணுறாருன்னு தெரியும். டக்கு டக்குன்னு அந்த கஷ்டம் வரும்போது அப்படியே அலாக்கா தூக்கார். நீங்கள் மனிதனை பிடிச்சிங்கன்னா கடவுள் பண்ணுற மாதிரி தெரியாது, அந்த மனுஷன் பண்ணுற மாதிரி தெரியும், ஏமாந்துடுவீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், அழியக்கூடிய ஆதாரத்தை விட்டுடு, இல்லாட்டினா ஏமாந்துடுவ அப்படின்னு பாபா சொல்கிறார். எல்லா அழிவற்ற மூர்த்திகள், உடல் அழியக்கூடியது, ஆத்மா அழிவற்றது. ஸோ மரணத்திற்கு பிறகு அந்த சிம்மாசனத்தைத்தான் அழிக்கிறாங்க. சத்தியுகத்தில் இத்தனை சிம்மாசனம் கிடையாது, இத்தனை உடல்கள் கிடையாது. அங்கே மக்கள் தொகை ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ பல கோடி ஆத்மாக்களின் சிம்மாசனம் இருக்குது. ஆத்மாக்கள் அழிவற்றது. தமோப்பிரதானமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் தான் இப்போ சதோப்பிரதானமாக மாறிட்டு இருக்குது பாபாவுடைய ஞானத்தை கேட்டு. நானும் எப்பொழுதும் சதோப்பிரதானமாக தூய்மையாக இருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். மனிதர்கள் பாரதத்தின் மிக பழமையான யோகத்தை பற்றி பேசுகிறாங்க. அந்த யோகத்தை ஸ்ரீகிருஷ்ணர் போதிச்சார்னு நினச்சிக்கிறாங்க. கீதையை தப்பாக்கிட்டாங்க. சிவனுக்கு பதில் கிருஷ்ணரை போட்டதுனால எப்படி அது பெரிய தப்பாச்சு அப்படின்னா, அந்த சாரமே என்னை நினைதானே. இப்போ சிவனுக்கு பதில் கிருஷ்ணரை நினச்சா எப்படி? அதான் கீதையே ஒன்றுத்துக்கும் உதவாமாயிடுச்சு. வாழ்க்கை சரித்திரத்தில் சிவனுடைய வாழ்க்கை வரலாறு எழுதிட்டு இது கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறுன்னு போட்டாங்க இல்லையா. இந்த ஞானத்தை சொல்கிறது தான் பாபாவுடைய வரலாறு, அது கிருஷ்ணர் சொன்ன மாதிரி போட்டாங்களே. அதே தான் எல்லா மதத்திலையும் காப்பி. அங்கே நபி சொன்னார், இயேசு சொன்னார், இப்படி போட்டுட்டாங்க. அப்பாவுக்கு பதில் குழந்தையோட பேரை போட்டுட்டாங்க. சிவராத்திரி கொண்டாடுறாங்க, எந்த இரவில் எப்படி வந்தாருன்னு அவங்களுக்கு தெரியல. சிவனை பரமாத்மான்னு சொல்கிறோம். சிவன் தான் பரமாத்மா. ஆத்மாக்களிலிருந்து பரமாத்மாவுடைய மகிமை முற்றிலும் தனிப்பட்டது. ஆத்மாவுடைய மகிமை ஆரம்பத்தில் இருக்கும், சத்தியுகத்தில் போக போக என்ன ஆகும், கீழான நிலை அடையும். ஆனால் பரமாத்மாவுடைய மகிமை எப்பவுமே அன்பு கடல், அமைதி கடல், ஆனந்த கடல், ஞானக்கடல், சச்சிதானந்த சொரூபம் எப்பவுமே. ராதை கிருஷ்ணர் தான் பெருசாகி லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க சத்தியுகத்தில்ன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபம்தான் மகாவிஷ்ணு. விஷ்ணுக்கு நான்கு கைகள் கொடுத்ததுக்கான காரணம், ரெண்டு கைகள் லக்ஷ்மியுடையது, ரெண்டு கைகள் நாராயணனுடையது. மற்றபடி நான்கு கைகள், நான்கு கால்கள் அல்லது எட்டு கைகள் கொண்ட மனிதர்லாம் யாரும் கிடையாது. தேவி, காளி, துர்கை இவங்கெல்லாம் நிறைய கைகளோடு காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு நேரம் எடுக்கும். பாபா சொல்கிறாரு, நான் ஏழை பங்காளன். எப்போ பாரதம் அனைத்தையும் இழந்து ஏழையாக ஆகிடுச்சோ, எல்லோர் மேலேயும் ராகு திசை இருக்குதோ, அனைத்தையும் இழந்து ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாக ஆகிறாங்களோ, அப்போதான் நான் வருகிறேன். சத்தியுக திரேதாயுகத்தில் குரு பார்வை இருந்தது, இப்போ ராகு திசை தான் இருக்குது ஒட்டுமொத்த உலகத்திலையும், குறிப்பாக பாரதத்தில்.
ஸோ பாபா வர்றது பாரதத்தில் தான் வருகிறார். ஏன்னா பாரதம் தானே, பாரதத்தில் தானே குரு திசை இருந்தது. ராகு திசை உலகம் ஃபுல்லாக இருக்குது, ஆனால் பாரதத்தில் தான் குரு திசை இருந்தது. ஸோ அதனால் பாபா, குருவாகிய பாபா பாரதத்தில் தான் வருகிறார். வந்து புது உலகத்தை, அந்த சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறார். நான் உங்களை ராஜாவுக்கெல்லாம் மேலான ராஜாக்களாக மாற்றுகிறேன். உங்களை சொர்க்கத்தின் இரட்டை கிரீடதாரி மகாராஜாக்களாக மாற்றுகிறேன். உங்களுக்கு ஒற்றை கிரீட ராஜாக்கள் கோயில் கட்டி வணங்குறாங்க துவாபரகத்தில் இருந்து. அதனால தான் ராஜாக்களுக்கெல்லாம் மேலான ராஜான்னு சொல்கிறது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இந்த பூமியிலிருந்து 5000 வருடம் ஆகுது. இப்போ இல்லை, தம பிரதானமாக ஆயிட்டாங்க. அதனால் இப்போ தான் நான் தேவதைன்னு யாரும் சொல்லிக்க முடியாது. ஸோ படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றிய அறிமுகத்தை பாபா நமக்கு கொடுக்குறார். இதை இன்னும் கரெக்டாக சொல்லணும்னு வச்சுக்கலாம். படைப்பவர் மற்றும் என்னை பற்றி, கடவுளை பற்றியும் என்னை பற்றியும் சொல்கிறேன். நான் தானே படைப்பு, நான் தானே சதவ பிரதானமாக இருந்தேன். ஸோ அந்த 4 யுகத்தில் சுற்றி வந்தது நான் தானே. ஸோ என்னை பற்றியும் அவரை பற்றியும் சொல்கிறேன். நிறைய மனிதர்கள் மியூசியமில், கண்காட்சியிலலாம் உங்ககிட்ட வந்து ஞானத்தை கேட்டாலும் உண்மையில் அவங்க எதையுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. யாரோ அபூர்வமாக ஒருத்தர் புரிஞ்சிக்கிறார், புரிஞ்சிக்கிட்டு சென்டருக்கு வந்து கோர்ஸ் எடுக்கிறார் படைப்பவர் படைப்பை தெரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லையற்ற தந்தையைத்தான் படைப்பவர்னு சொல்கிறோம். அவர்கிட்ட இருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தியாகிய சொர்க்கம் 2500 வருடத்துக்கு அடையிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான ஞானத்தை ஒரே ஒரு சிவத்தந்தை தான் கொடுக்கிறார். ராஜ்யத்தை அடைந்த பிறகு இந்த ஞானத்துக்கான அவசியம் கிடையாது. அந்த புது உலகமாகிய சொர்க்கத்தை தான் சத்கதி அப்படின்னு சொல்றோம். பழைய உலகமாகிய இந்த நரகத்தை துர்கதின்னு சொல்றோம். பாபா எவ்வளோ அழகாக நமக்கு புரிய வைக்கிறார், அதே மாதிரியே குழந்தைங்களும் புரிய வைக்கணும். அவங்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் படத்தை காட்டி புரிய வைங்க. இப்போ உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்யப்படுது. இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னு சொல்லுங்க. இந்த மனித சிருஷ்டி மரத்தின் அஸ்திவாரமே தேவதா தர்மம் தான். அது இப்போ இல்லவே இல்லை, அதை தந்தை வந்து ஸ்தாபனை பண்ணுறார். தேவதைகள் தான் தூய்மையான தர்மமும் தூய்மையான கர்மமும் கொண்டவர்கள். ஆனால் இப்போ இருக்கிறது விகார உலகம். புது உலகத்தை தான் நிர்விகாரி உலகம், சிவாலயம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் நீங்கள் மனிதர்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ தான் பாவம் ஏழை மக்கள் கொஞ்சம் நன்மை அடைவாங்க. இல்லை இந்த ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றார் அவ்யக்த முரளியில் பாபா சொல்லி. இப்போ இந்த ஞானத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணிக்கிட்டே இருங்க. மாதக்கணக்கு வருஷக்கணக்கு வரலன்னா என்ன பண்ணீங்க, பாபா நினைவில் இருந்தீங்களா, சக்கரத்தை சுற்றுனீங்களா, முரளி கேட்கலன்னா அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும், உங்களுடைய சகோதரர்களை எழுப்பிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மாய தூங்க வச்சுக்கிட்டே இருப்பான் மோசமானவன். புது உலகம், நிர்விகார உலகம், சிவாலயம் அதுதான். ஸோ அந்த சிவன் கோயிலுக்கு போகிறதுக்குள்ளே மாயா வழியிலே உங்களை தூங்க வச்சிடறோம். அந்த வழி தான் இந்த சங்கமயோகம். ஸோ இதை நீங்கள் புரிய வைக்கும் பொழுது தான் கொஞ்சமாவது எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும். கோயிலில் பிரசாதம் கம்மியாக தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஞானம். இதுதான் உண்மையானது. கொஞ்சம் கொஞ்சமாவது எடுத்துக்கிட்டோம் அவங்க. ஒரு தந்தையை மட்டும்தான் விஸ்வ கல்யாணக்காரி, உலகத்துக்கே நன்மை செய்பவர்னு சொல்ல முடியும்.
எப்போ வந்து நன்மை செய்கிறார்? இந்த மங்களகரமான சங்கம் யுகத்தில் வந்து நன்மை செய்கிறார். மங்களகரமான யுகம் இது. இங்கே வந்து உங்கள் அனைவருக்கும் நன்மை செய்கிறார். பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறார். இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் சத்கதி ஏற்படுது. ஸோ இதற்காக நேரம் ஒதுக்கி தினம் தினம் மற்றவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி எங்களுக்குத்தான் தெரியும், அதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு புரிய வைக்கணும். பாருங்கள், ஒரு சகோதரி முஸ்லீம் நாட்டிலிருந்து, முஸ்லீம் நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க இந்தியா வராங்க. இந்தியாவை சார்ந்தவர்கள் தான் முஸ்லீம் நாட்டிலே வாழ்ந்துட்டு இங்கே சொந்தக்காரங்களை பார்க்க வருவாங்களே. வரும்போது போகும்போதெல்லாம் ஆட்டோ இதெல்லாம் பிடிச்சி போவாங்களே, அந்த ஆட்டோவில் வர ஒவ்வொரு டிரைவருக்கும் இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ ஏன்னா அங்கே முஸ்லீம் நாட்டில் கொடுக்க முடியாது, பாஷையும் புரியாது, இன்னொன்று அவங்க வெளியிலையும் போக மாட்டாங்க. அப்போ நாம் இங்கேயே இருக்கிறோன்னா நம்ம எத்தனை பேருக்கு ஞானம் கொடுத்துருக்கணும், கொடுத்துருக்குறோம்மா அப்படின்னு நம்மை நாமே கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தானே இந்த ரகசியம் தெரியும். இந்த ரகசியத்தை சொன்னது எல்லோருக்கும் தெரியப்படுத்துறதுக்காக, நாம் மட்டும் வச்சுட்டு இருக்கிறதுக்கு கிடையாது. ஸோ கீதையின் அத்தியாயம் இப்போ நடந்துட்டு இருக்குது. கடவுளே வந்து இந்த ராஜயோக கீத ஞானத்தை நடத்தி நம்மை இரட்டை கிரீடதாரியாக ஆக்கிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில். லக்ஷ்மி நாராயணன் கூட இந்த ராஜயோகத்தை படிச்சுத்தான் அந்த பதவியை அடையிறாங்க. எப்போ படித்தாங்க? இந்த மங்களகரமான சங்கமயுகத்தில் தான் படித்தாங்க. பாபா எல்லாத்தையும் எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உங்களுடைய ஆன்மீக வருமானத்தின் ஆதாரமே இந்த ராஜயோக ஞானம்தான். ஏன்னா இதன் மூலமாக தான் ராஜாதி ராஜாவாகிறீங்க. அதனால் இந்த ஞானத்தை நன்றாக படித்து மற்றவர்களுக்கும் தினம் தினம் இதை நீங்கள் புரிய வைக்கணும். தினம் தினம் நீங்கள் படிக்கவும் செய்யணும். உயிரே போனாலும் இந்த முரளியை விடக்கூடாது. ஜானகிதாதி ஆகட்டும், குல்ஜார்தாதி ஆகட்டும், மரணப்படுக்கையில் இருக்கும்பொழுது கூட மற்றவர்கள் அவங்களுக்கு முரளி படிச்சுட்டு தான் இருப்பாங்க. சின்ன குழந்தையிலேருந்து கேட்குறாங்க, அவங்கள விட நமக்கு ஞானம் தெரிஞ்சிருச்சா? ஒரு நாள் நீங்கள் முரளியை விட்டாலே மாயை அடித்து தூக்கி சாப்பிட்றோம், முடிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் நினைக்கலனாலும் போச்சு. அதனால் பிராமணனாகிய நான் தான் உண்மையிலே பிரம்மா வாய் வழியாக பிறந்தவன்ற போதை நிரந்தரமாக இருக்கணும். நீங்கள் கலியுக இரவிலிருந்து சத்தியுக பகலுக்கு வந்துட்டீங்க. சங்கமிகன்றது சத்தியுகத்துடைய ஆரம்பம், ஆனால் முழுசாக விடியல. அதனால தான் இது அமிர்த வேலைன்னு சொல்கிறோம். விடிஞ்ச பிறகு எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தானே இருக்கும், இருட்டே இருக்காது இல்லையா? ஸோ அதுதான் சொர்க்கம். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொர்க்கத்துக்கு வந்துட்டீங்க, கலியுகத்தில் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இது மிகவும் மங்களகரமான நன்மை செய்யக்கூடிய சங்கம யுகம். இதில் நீங்கள் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்யணும். சம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். பாபா சொல்கிறாரு, உங்களுடைய ஒவ்வொரு உயர்வான எண்ணத்தையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, யாருடைய எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்குதோ, நினைக்கிறதத்தான் செய்கிறாங்க, அவங்க தான் மாஸ்டர் சர்வசக்திவான். உங்களுடைய எண்ணம் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும், 108 வரணும், 8 வரணும்னு உயர்ந்து இருக்குது, ஆனால் உங்களுடைய நடத்தை அப்படி இல்லையே அப்படின்னா உங்களை மாஸ்டர் சர்வசக்திவான் சொல்ல முடியாது. அதனால் உங்களுடைய உயர்ந்த எண்ணங்களை காரியத்தில் பயன்படுத்துகிறீங்களா அப்படின்னு செக் பண்ணுங்கள்.
இல்லையா, உயர்ந்த எண்ணத்தை நடைமுறைப்படுத்தணும். நான் தூய்மையான ஆத்மா, தூய்மையான பார்வை கொண்ட ஆத்மா. அப்போ பார்வை அப்படி தான் இருக்குதா? இனிமையான வார்த்தை பேசுகிற ஆத்மா உண்மையிலே அப்படி தான் இருக்கா? வெறுப்பே யார் மீதும் இல்லாத ஆத்மா உண்மையிலே உங்களுக்கு யார் மேலும் வெறுப்பு இல்லையா? செக் பண்ணிக்கிட்டே இருங்க, அதே மாதிரி மாறிடணும். ஸோ மாஸ்டர் சர்வசக்திவானுடைய அடையாளம் ஒரு குறிப்பிட்ட சக்தி எந்த நேரம் தேவையோ அந்த நேரம் அவங்களால பயன்படுத்த முடியணும். அப்போ தான் அவங்க மாஸ்டர் சர்வசக்திவான். இல்லை தூய்மையின் ஒரு காமத்தை பயங்கரமாக தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அப்படியே தூய்மையின் சொரூபமாகணும்னு நினச்சா ஆயிடணும். கோபத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையில் அமைதியின் சொரூபமாகணும்னு நினைத்தா அந்த நேரம் ஆயிடணும். ஸோ அப்போ தான் அவங்க மாஸ்டர் சர்வசக்திவான்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ஸ்தூல சக்திகளையும் சூக்ஷ்ம சக்திகளும் உங்கள் கண்ட்ரோல், உங்கள் முழு கண்ட்ரோலில் இருக்கணும். எந்த நேரத்தில் அதை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரம் உங்களால் பயன்படுத்த முடியணும். அந்த செகண்டே ஐயோ வந்துட்டாலே அப்படியே பதறது, ஐயோ வந்தாலே இவனை பார்த்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுமே அப்படி வந்துடக்கூடாது. அப்படி வருதுன்னா சூக்ஷ்ம சக்தி உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, மனம் தானாக அது இஷ்டத்துக்கு நெகட்டிவ் எண்ணத்தை உருவாக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படி உருவாக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணும்? முழுக்க அதுக்கு தான் சுப பாவனையை வச்சுக்கிட்டே இருக்க சொல்கிறார். மற்றவர்களை பற்றி எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் அவங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணுன்ற எண்ணம் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது யார் மேலேயும் உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணம் இருக்காது. நெகட்டிவ் எண்ணம் இல்லாட்டினாலே அனைத்து சக்திகளும் உங்கள் கையில் தான் இருக்கும். நம்ம குழந்தையாக இருக்கும்போது இயல்பாகவே அந்த சக்தி இருந்ததுனால தான் எதை பார்த்தும் உங்களுக்கு டென்ஷனோ கவலையோ இல்லாமல் இருந்தது. பெருசாக பெருசாக நெகட்டிவ் எண்ணத்தை வளர்த்துக்கிட்டதுனால தான் இப்போ உங்களால் எந்த விகாரத்தையும் வெல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ மீண்டும் குழந்தையாகணும். அதுக்கு ஒரு பாபாவை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படின்ற உணர்வில் இருந்து மாஸ்டர் சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்தினாலே சர்வசக்திகள் என் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய எஜமான நான் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஏழு குதிரை கிருஷ்ணர் பிடிச்சிட்டு இருப்பார் அந்த கீதா உபதேசம் சொல்லும் பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐந்து புலன்கள், மனம், புத்தி, ஏழு குதிரை. அப்போ ஏழும் என் கண்ட்ரோலில் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி தான் ஏழும் போகும். நான் உருவாக்குற எண்ணத்தைத்தான் கண், வாய், காது எல்லாமே பார்க்கும், கேட்கும், செயல்படுத்தும், யோசிக்கும். ஸோ அந்த மாதிரி முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணுன்ற ஸ்லோகன். ஞானி ஆத்மாக்கள், பாபாவுடைய ஞானத்தை எடுத்த ஞானம் நிரம்பிய ஆத்மாக்கள் கிட்ட கோபம் இருந்தால் நீங்கள் பாபா பேரை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம்ன்ற என்ன மாதிரி விஷயம் இல்லையா? கோபம் எந்த காரணத்தை கொண்டும் கோபம் வந்துடுச்சுன்னா பாபா பேரை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுளை திட்டுறவன் பாபா பேரை கெடுக்கலை. கடவுளுடைய ஞானத்தை எடுத்து அன்பு, அமைதி, பற்று, காமம், கோபம், காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரத்தை வெல்லணும், அன்பு அமைதி சொரூபமாக ஆகணும்னு தினம் தினம் சொல்லியும் உங்களுக்கு அமைதியாக இருக்க முடியல, சூக்ஷ்மமாக கோபம் அப்படி ஸ்லைட்டாக சஞ்சலப்பட்டால் கூட நீங்கள் பாபாவை நிந்தனை பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அப்போ என்ன பண்ணால் அதை எடுத்தவொடனே நடக்காது தான். அப்போ அது மாதிரி ஸ்லைட்டாக சஞ்சலமாகும்ல, டக்கு டக்குன்னு பாபாவை பிடிச்சிக்கணும். அந்த பாபா நினைவிலே இருக்கிறேன், பாபா மார்கண்டேயன் உன்னை சிவலிங்கத்தை கட்டி பிடிச்ச மாதிரி நான் உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பாபா, நான் பூமிக்கு போகவே மாட்டேன் போகவே மாட்டேன் போகவே மாட்டேன் அப்படி மனதில் பரந்தாமத்திலேயே இருக்கணும். உலகத்துக்கு நான் சக்தி கொடுக்குறேன் சக்தி கொடுக்குறேன் இப்படி உங்கள் மனதை வந்து அதிவேகமாக இந்த சுப எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்க இருக்க அந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விகாரத்தை தூண்டக்கூடிய சூழ்நிலையிலேருந்து நீங்கள் விலகி மேலேயே இருக்கிறத உங்களால் உணர முடியும். பயிற்சி செஞ்சு பாருங்கள். சம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷி குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. குறிப்பாக வரதானம் ஸ்லோகன் கண்டிப்பாக நடைமுறைப்படுத்துங்க.